ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஷார்ஜாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ஜா வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ ஷார்ஜாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேசஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா அக்வேரியம் தான் போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். போகும்போது இந்த வழியில் வந்து இந்த பள்ளி ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இதான் என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி போட்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அங்கே. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே. இது கூடவே வந்து ஒரு மியூசியமும் இருக்குது, அந்த மியூசியமும் பார்க்கலாம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 25 dirhams வாங்கியிருந்தாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 50 ஆச்சு. சொல்ல போகலாம். இப்போ போகும்போதே அங்கே வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அது வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ளே நம்மளுக்கு ஃப்ரேம் வேணும்னா நம்ம ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி இந்த சிப்பி இந்த அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போனோம். அங்கே போனாக்கா வந்து ஷார்க்கு நல்ல பெரிய பெரிய ஷார்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பழைய காலத்தில் வந்து இந்த போர்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆன்டிக் டோரு, நாங்கள் அது கையாலே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய பில்டிங்கு, அது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ இது வழியாக க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா அங்கேயும் வந்து இந்த போர்ட் வந்து எப்போ கட்டினது, இது எப்படி உருவாச்சு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி உள்ளே போனால் இது பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தாக்கா அங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க, மூணு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு மீன், நாங்கள் அது கல்லுன்னு நினச்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு, கவனிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி பார்க்கக்குள்ளே தான் அங்கே இருந்துச்சு அந்த மீன். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து சீ ஹார்ஸ், இந்த கடல் குதிரை சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது, தூங்கிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லாமே. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மீன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பட் இருட்டில் வந்து எங்களுக்கு சரியாக தெரியல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆஸ்வன் வந்து ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. பார்த்தா பாம்பு மாதிரி ஏதோ பயமாக இருந்துச்சு, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி கீழே வந்து போனோம். கீழே போக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த வழியில் அதோடய லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேலே அப்படி மீன் மாதிரி இருந்துச்சு, எல்லா லைட்டுமே மீன் ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துருந்த இது தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே கிளிட்டரிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தாக்கா இங்கே என்ன ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தாக்கா நாங்கள் மேலே பார்த்த ஷார்க் வந்து இங்கே இருந்தது. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக, இவ்வளோ கிட்ட நாங்கள் பார்த்ததே கிடையாது ஷார்க்கு. அதுவும் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அது வேறு கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்ல சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் இது எதுக்கு வீடியோவில் போடுறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து போய் பார்ப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக வீடியோவில் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ அதான் நாங்கள் டீட்டெயில்ஸாக காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டீட்டெயில்டாக வீடியோ காட்டுறோம். கிட்ட இருக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஏறி அது மேலே உட்காந்துட்ருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எப்படி நிறைய மீன், பெரிய பெரிய மீன் இருந்தது, நான் அதை பார்க்கவே இல்லை.
அப்புறம் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து டாட்டாய்ஸ் இருந்துச்சு, ஆமா இருந்துச்சு. அப்புறங்க பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு இந்த இடத்துல வரக்குள்ளே இந்த சார்டின்ஸ், இந்த சார்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன் மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசு மைண்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நல்லா கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருந்தது. எனக்கு இந்த இடத்துலேயே ரொம்ப பிடிச்சிருந்ததே இந்த டனல் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது ரொம்ப சின்ன அக்வாரியம் தான், துபாய் மாலில் இருக்க அக்வாரியம் விட இது கொஞ்சம் சின்ன அக்வாரியம் தான். பட் இருந்தாலும் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னே ஒரு பெரிய மீன் ரொம்ப நேரமாக அசையவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது பஃபர் ஃபிஷ்ஷு, இது ரொம்ப நேரம் அசையவே இல்லை, அதே மாதிரி இருந்துச்சு. சரி இது உயிரோடு இருக்கா செத்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நாங்கள் கிட்டே போனப்போ அது வந்து உயிரோடு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கை வந்து நாங்கள் அப்படி கையை ஆட்டோக்குள்ளே அப்படியே டைரெக்டாக எங்கள் கிட்டே வந்து அந்த வீடியோக்கு அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு போச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, செம்ம பெரிய ஷார்க் ஒன்று இருந்தது. அப்புறம் வந்து டாட்டாய்ஸ் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போகணும் நாங்கள். இந்த மீன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள், அதோடய கலர் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளூ கலரில். அப்புறம் இங்கேயும் ஒரு டாட்டாய்ஸ் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துச்சு, அதுவும் உயிரோடு தான் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சைடு இன்னொரு டனல் இருந்துச்சு, அங்கே போனோம். அப்புறம் இந்த டாட்டாய்ஸ் வந்து அப்படியே அழகாக வந்துட்டு இருந்துச்சு, இது கூட விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இந்த டனல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போனாக்கா அங்கே வந்து ஒரு அது பேர் என்னமோ போட்டிருக்காங்க. பார்த்தோம் எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, இதை பார்த்தோன்னே அவ்வளோ பெருசு பாம்பு மாதிரி அப்படியே மலை பாம்பு மாதிரி அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. இது பேர் வந்து ஈல்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு எனக்கு. பார்த்துட்டே இருக்கக்குள்ளே சரி ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கீழேயும் அதே மாதிரி அவ்வளோ பெருசு ஒரு மீன் இருந்துச்சு பாருங்க. இது வாய் வாய் இப்படி திறந்து திறந்து காட்டுக்கு வருங்க. இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த மீன்லாம் என்ன வகையான மீனுனே தெரியல. ஸோ அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா அதே டனல், அதே டனல் வழியாக வந்த அந்த டனல் தான் வந்து இங்கேயும் தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வந்து ஒரு மாதிரி தியேட்டர் மாதிரி, ஹோம் தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க, இந்த மாதிரி மீனோடைய இனங்கள் வந்து அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே யாரும் இல்லை, அங்கே பீன் பேக்லாம் போட்டிருந்தாங்க உட்காரதுக்காக, பட் நாங்கள் வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. அதெல்லாம் அதோடைய பேர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதாவது இந்த இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லா மீனோட பேர் எல்லாமே போட்டிருந்தாங்க. பாருங்கள் அந்த ஷார்க் வந்து இவ்வளோ கிட்ட வருது அப்படின்னு, ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த ஷார்க்கு. அதோடய ஃபேஸ் பாருங்களேன், பல்லு அந்த அதெல்லாம் தெரியுது பாருங்கள், ரொம்ப பெருசு இந்த ஷார்க்கு. நிறைய வகையான மீன் இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோர் போனோடனே அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் நிறைய மீன் இருந்தது, பட் அங்கே வந்து ஓவர் ஸ்மெல்லாக இருந்துச்சு இந்த மீனோட ஸ்மெல்லு. ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியல அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கை காட்டினோம் இல்லை கீழே, அந்த ஷார்க் அப்படியே வந்து இங்கே கல்லில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே அப்படியே. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து லைன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய ஃபேஸ் வந்து இந்த சிங்கத்தோட இது மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதோ பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து லைன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைப்டு லைன் ஃபிஷ். இதுக்குள்ளேயே ஒரு பஃபர் ஃபிஷ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் போனால் இந்த ரெட் கலர், இந்த ரெட்டு பிங்க், அந்த பர்பிள், அந்த ஷேடில் வந்து நிறைய மீன் இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு இந்த மீன் எல்லாமே. அப்புறம் இந்த சைடு வந்தாக்கா பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட பிஹேவியர் பார்த்தோம்னா நைட் டைமில் வந்து ஒரு மியூக்கஸ் வந்து அது ரிலீஸ் பண்ணுமா அது வாயிலிருந்து. அப்போ அது என்ன பண்ணுன்னா மற்ற மீனுங்கக்கிட்டேருந்து அது வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த மாதிரி, அது ஏன்னா வந்து அந்த மியூக்கஸ் வந்து ஸ்மெல் பண்ண முடியாதா மற்ற மீனுங்களால். அதனால் வந்து மற்ற மீன் என்ன ஆகுனா ஸ்மெல் பண்ணால் கூட இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுமா, அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்குது அந்த மீனுக்கு. அது பேர் பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மேங்க்ரூவ் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ போனோம், அங்கே போனாக்க லாப்ஸ்டர்லாம் இருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய லாப்ஸ்டர் இருந்துச்சு. ரொம்ப கீழோடு வச்சுருந்தாங்க, பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பயமாக தான் இருந்தது, எதுவும் எகிரி அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் லாப்ஸ்டர்ஸ் நேரில் பார்த்தது கிடையாது, பட் கடையிலலாம் பார்த்துருக்கோம். உயிரோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த பக்கம் போனோம். வாட்டர் வாக் அப்படின்னு போட்டிருந்து இந்த பிளேஸு. ஸோ போனால் வந்து அந்த ஃபுல் அந்த தண்ணி, நாங்கள் கீழே பார்த்தா அவ்வளோ மீனுமே, மேலே வந்து தண்ணி அவ்வளோ மேல் மட்டத்துக்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப கிட்ட இருந்துச்சு தண்ணி நமக்கு. பாருங்கள் எவ்வளோ மேலே தண்ணி இருக்குன்னு. மீனெல்லாம் அப்படியே ரொம்ப கிட்ட வந்துச்சு, இந்த ஷார்க்லாம் இப்போ கிட்ட வந்துச்சு. பாருங்கள் அந்த ஷார்க் வந்து இவ்வளோ கிட்ட வந்துடுச்சு மேலே.
நாங்கள் இந்தளவுக்கே கிட்ட பார்த்தது கிடையாது. துபாய் அக்வாரியம்லேயுமே வந்து நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் கிட்ட பார்த்ததில்லை. மேபி இருக்கும், ஆனால் நாங்கள் வந்து அந்த டிக்கெட் எடுக்கலை, நாங்கள் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து இதை பார்த்தோம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஷார்க் வச்சுருந்தாங்க இதுக்குள்ளே. அப்படியே ஒரு கடலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க வாக் பண்ணுறதுக்கு. அந்த அதில் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஓடுற மீன் எல்லாமே அப்படியே தெரியுது நமக்கு. ஸோ வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஷார்க் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி நாங்கள் வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த ஷார்க் வருது. ஸோ அந்த கண்ணாடி இதுக்கு கீழே கரெக்டாக அந்த ஷார்க் வரும். நல்லா இருந்துச்சு அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரே வந்து எல்லாமே மேலே வந்துடுச்சு. ஒரே டன்னல் தான், ஒரே பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பாருங்க ஸ்ட்ரிங் ரேலாம் எவ்வளோ கிட்ட இருந்ததுன்னு. நாங்கள் அப்படியே அதுக்குள்ளே கை விட்டோம்னா தண்ணி தான் அங்கே, அவ்வளோ கிட்ட இருந்துச்சு தண்ணி. ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வச்சுருக்காங்கல்ல, கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளில வந்தோம்னா இப்போது இந்த மாதிரியான இந்த கடல் கடியிலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வலை, அப்புறமேட்டா வந்து அதுக்குள்ளே இருந்த இந்த கண்ணாடி பாட்டில், பானை, அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் நிறையா ஃபேக்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு சில மீன் பற்றி. இதோ டிடியூ நோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் அதுக்குள்ளே போட்டிருந்துச்சு. இவங்க நிறைய மீன் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஒரு வீடியோவாக அங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப்பும் இருந்துச்சு. நாங்கள் அப்போது லஞ்சு சாப்பிட்டு போனதுனால நாங்கள் இங்கே எதுவும் சாப்பிடல. ஸோ வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அக்வாரியம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சீல் ஷோ நடக்குமா இந்த இடத்துல, பட் ஆனால் நைட் ஈவினிங் டைமில் தான் நடக்கும். ஸோ நாங்கள் போனது ஒரு மதியான டைமில், ஸோ அந்த ஷோவும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், பார்க்க முடியல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீன் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் நின்றுட்டுருந்தோம், நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். அப்புறமே கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.